வணக்கம் நேயர்களே. நாட்டில் தொடர்ந்தும் அச்சுறுத்தலாக காணப்படும் கோவிட் பரவல் தொடர்பான செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் விவரமாக பார்க்கலாம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள் தொடர்பாக பார்க்கலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் இலங்கையில் 2917 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் வெளியான கோவிட் 19 மரணங்கள் தொடர்பிலான அறிக்கையின்படி செப்டம்பர் 7 தேதி 185 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை மொத்தமாக 474,780 கோவிட் 19 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதுவரை இலங்கையில் 10,689 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இதுவரை தொற்றுக்குள்ளானவர்களில் 389,969 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவை நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள். இலங்கையில் மீண்டும் மோசமான பரவலை எதிர்கொள்ள நேரிடலாம். இலக்கை நோக்கி எம்மால் பயணிக்க முடிந்த போதிலும் அதனை தக்க வைக்க முடியவில்லை என்கின்றது சுகாதார அமைச்சு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் கோவிட் வைரஸ் பரவல் நிலைமைகள் இப்போது கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் மோசமான தாக்கத்திற்கு உள்ளாக அதிக வாய்ப்புகள் உள்ளன. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் இலக்கை நோக்கி எம்மால் பயணிக்க முடிந்த போதிலும் இலக்கை தக்க வைக்க முடியவில்லை. அதற்கு மக்களின் செயற்பாடுகளே காரணமாகும் என சுகாதார அமைச்சின் கோவிட் வைரஸ் பரவல் செயற்பாடுகளின் பிரதான தொடர்பாளர் வைத்தியர் அன்வர் அம்தானி தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு பைசல் தடுப்பூசியே சிறந்தது, அரச மருத்துவ அதிகாரிகள் தெரிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசியே உள்ளதென அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவிடம் எடுத்துரைத்துள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கும் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இதன்போது குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் நாட்டை திறப்பது கவனம். எதிர்வரும் 13 தேதி நாட்டை திறப்பதாயின் அதற்கு முன்னர் உரிய வகையில் திட்டங்களை முன்கூட்டியே உருவாக்கி அதனை பகிரங்கப்படுத்துவது பொருத்தமானது என பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஏர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தெரிவித்த அவர், கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஆகஸ்ட் மாதம் 20 தேதி தொடக்கம் நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கை நீக்கி நாட்டை இந்த மாதம் 13 தேதி தொடக்கம் திறப்பதாயின் அன்றைய தினம் சமூக பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது முறை குறித்து அந்தந்த பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிகள் திட்டமிட்டு அதனை பகிரங்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு பகிரங்கப்படுத்தினால் நாட்டை திறப்பதற்கு தகுந்த சூழ்நிலை உள்ளதாக திருப்தி அடையலாம். நாடு திறக்கப்பட்டதும் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்கள் அதனை எவ்வாறு சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டலுடன் அமைய முன்னெடுப்பதென திட்டமிட்டு அதனை செயற்படுத்துவதற்கு தயாராக இருந்தார்கள் என்றால் நாட்டை திறப்பதில் பிரச்சனை இல்லை என்றார். அவ்வாறு இல்லை என்றால் நாட்டை திறப்பதில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். நாட்டை திறப்பதனூடாக முன்னெடுக்கப்படும் சமூக பொருளாதார செயற்பாடுகளால் கொரோனா வைரஸ் நாட்டில் மீண்டும் பரவாதிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெண்கள் கர்ப்பம் தரிப்பதை ஒரு வருடம் தாமதிக்க வேண்டும். டெல்டா மாறுபாடு பரவுவதால் பெண்கள் தங்கள் கர்ப்பமாகும் காலத்தை ஒரு வருடம் தாமதப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் அரச அத்தபத்து இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். டெல்டா மாறுபாடு பரவுவதால் தாய் மற்றும் பிறந்த குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் முடியுமானால் கர்ப்பத்தை ஒரு வருடம் தாமதப்படுத்துங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். முன்னதாக கர்ப்ப காலத்தில் இறுதி 3 மாதங்கள் மற்றும் பிறப்பில் கொரோனா தொற்றுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் சமீபத்தில் 2 மற்றும் எப்போதாவது முதல் 3 மாதங்களில் மிகவும் தீவிரமான தொற்றுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் அச்சத்தால் தனியார் வைத்தியசாலைகளில் நிரம்பி வழியும் மக்கள் கூட்டம். வவுனியாவில் கோவிட் அச்சம் காரணமாக தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவதற்காக அதிகமான மக்கள் நிரம்பி வழியும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று பரவலடைந்துள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுனியா மாவட்டம் தழுவிய ரீதியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதுடன் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது. இந்நிலையில் நகர்ப்புறங்களில் அதிகமான பொதுமக்களுக்கு காய்ச்சல், தடிமன் போன்ற உபாதைகள் ஏற்பட்டு வருவதால்
பொதுமக்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று சிகிச்சைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சை சென்றால் பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்ற அச்சத்தில் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று தமக்கான சிகிச்சைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தனிமைப்படுத்தல் உத்தரவை மீறிய மேலும் 637 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் மேலும் 637 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 41 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த குற்றச்சாட்டுக்காக கடந்த அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 67,979 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே மேல் மாகாணத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 13 சாலை தடுப்புகளில் நேற்று 1085 வாகனங்களில் பயணம் செய்த 1895 நபர்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளனர். இவைதான் இன்றைய நாளுக்கான கோவிட் தொடர்பான செய்திகள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் கோவிட் தொடர்பான புதிய செய்திகளோடு சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள். பாதுகாப்பாக வீடுகளில் இருங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.